எஸ், ஆமாம் ஆமாம், கோயிங் டு பெங்களூர். பெங்களூரில் ஒரு கான்ஃபரன்ஸ். அப்படியே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது வேலூரில் பையன் MBBS படிக்கிறான், அப்படியே அவனை பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறது தான் பிளான். ஓகே பாய் அப்படின்னு பேசிட்டு ட்ரெயின் போகிற சவுண்ட்லேயும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனாலையும் டாக்டர் ட்ரெயினில் தன்னோட அப்பர் பர்த்தில் தூங்க போகிறாரு. அவர் பெட்ஷீட் போட்டு படுத்து 2 நிமிஷத்தில் சத்தமாக ஒரு பாட்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு ஃபோன்லேருந்து பழைய பாட்டு ஒன்று ஓடுது. டாக்டர் உடனே எழுந்திருச்சு, யோ அறிவில்லை, இந்நேரத்துக்கு என் பாட்டு கேட்பாங்க, அதுவும் இவ்வளோ சத்தமாவா, என்ன என் பட்டி காட்டா மாதிரி பண்ணுற, முதல்ல பாட்டை ஆஃப் பண்ணியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆப்போசிட்டில் இருக்க பையன் ஃபோனை எடுத்து என்னென்னமோ பண்ணுறான். ஃபோன் ஹேங் ஆன மாதிரி ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டே இருக்குது. அந்த ஃபோன் கத்துற சத்தத்தை விட டாக்டர் கத்துன சத்தம் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ நீ அந்த ஃபோனை ஆஃப் பண்ண போறியா இல்லையாயா, என்ன எவ்வளோ சீப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஆப்போசிட்டில் இருக்க பையனுக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏங்க, ஃபோன் தெரியாமல் ஹேங் ஆகிடுச்சு, தெரியாதனமாக வால்யூம் அதிகமாகிடுச்சு, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், அதான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்ல, ரொம்ப ஓவராக கத்துறீங்க, நானும் உனக்கு ஈக்குவலாக பேச ஆரம்பிச்சேன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் பேசுகிறான். இந்த மாதிரி பட்டிக்காட்டானுக்கெலாம் எவன் ட்ரெயினில் டிக்கெட் கொடுக்குறான், கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை, சென்ஸ் இல்லை, எப்படி பிஹேவ் பண்ண கூட தெரில, எப்படி பேசணும்னு தெரில அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் கத்துறாரு. ஆப்போசிட்டில் இருந்த பையனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, அவனும் டாக்டருக்கு ஈக்குவலாக சத்தம் போடுறான். திடீர்னு அந்த டாக்டர் பெட்லேருந்து கீழே இறங்கி எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. அந்த டாக்டர் போய் அங்கே இருக்க RPF கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்த பையனை ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறான், என்னை கொலை பண்ணிடுன்னு மிரட்டுறான், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த அந்த பையனை பற்றி தப்பு தப்பாக சொல்லிடுறான். அந்த பையன் அவங்க அம்மாவை வேலூரில் இருக்க CNC ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான். அந்த டாக்டர் அந்த RPF போலீஸ்கிட்ட, இவன் இந்த மாதிரி என்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொன்னதுனால போலீஸ் அவனை ரொம்ப வார்ன் பண்ணி அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி வர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டேஷனும் வந்துடுது. அந்த RPF பிளான் பண்ண மாதிரியே அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் அடுத்த ஸ்டாப்பில் கீழே இறக்கி விட்டுறாங்க. அந்த பையனும் அந்த அம்மாவும் இறங்குறத பார்க்கும்பொழுது அந்த டாக்டர் இவங்களை பார்த்துட்டு கேவலமாக சிரிக்கிறான். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த பையனும் அவங்க அம்மாவும் வேலூர் ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியான ரூம் கிடைக்கவே இல்லை. அவங்களும் ஒரு ஆட்டோ எடுத்து ரூம் தேடிக்கிட்டே இருக்காங்க. ரூம் தேடிக்கிட்டே இருக்கும்பொழுது ஆப்போசிட்டில் ஒரு பையன் ரொம்ப ஓவரான குடிபோதியில் தள்ளாடிட்டே வண்டியை ஓட்டி ஆட்டோக்கார மேலே இடிச்சிடுறான். ஆட்டோ மேலே இடித்ததில் அந்த பையன் கீழே விழுந்து ரோட்டில் இருக்க கல் அவன் தலையில் பட்டு ரத்தம் ரொம்ப அதிகமாக வந்து மயக்கமாயிட்டான். அந்த பையனை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த பையன் ஆல்ரெடி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கான், மயக்கமாக வேற இருக்கான். அந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி இப்போ ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்லேருந்து அந்த ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து அவனோட கைரேகை மூலமா அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அந்த வால்பேப்பர் டிஸ்பிளேயை பார்க்கும் பொழுது அதில் ஒரு ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது ட்ரெயினில் அவங்கள போய் சொல்லி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு பாதியிலே இறக்கி விட்ட அந்த டாக்டருடைய ஃபோட்டோ இருந்தது. அப்புறம் உள்ளே இருக்க கேலரிலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சுது அந்த பையனோட அப்பா தான் அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட அந்த டாக்டரை பழி வாங்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே வச்சுட்டு இதை பற்றி எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் முடிவு பண்ணுறான். உடனே அவங்க அம்மா அந்த பையனை தடுத்து நிறுத்தி, தப்புப்பா, ரொம்ப தப்பு, நீ என்ன வேணாலும் பண்ணு, அவன் மேலே இருக்க கோபத்தில் இன்னும் 4 அடி கூட அந்த டாக்டரை அடிச்சுக்கோ, அதுக்குன்னு இது ரொம்ப தப்பு, தயவுசெய்து அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் அவங்க அப்பா நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, உடனே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த டாக்டர் ட்ரெயினை பாதியிலே நிறுத்திட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. நாங்கள் சொல்லி ஒரு 3 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்து நின்றுட்டார். அவர் வந்த உடனே ரொம்ப பதட்டத்தோடு அவன் பையனை பார்க்க போனார். அவங்க பையனை பார்த்துட்டு உள்ளே அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்தவுடனே அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் பார்க்குறாரு. சே, இவங்களாம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு கில்ட்டாக அங்கே நின்றுட்டுருக்காரு. அந்த பையன் அந்த டாக்டர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு, எங்களை ட்ரெயினை விட்டு பாதியிலே இறக்கி விட்டீங்களே, அதே ட்ரெயினில் பாதியிலே இறங்கி ஓடி வந்திருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரை பார்த்து சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான்.